கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அதிசயங்கள் அற்புதங்களை நாம் இனி ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த அதிசயங்களும் இந்த அற்புதங்களும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல ஒரு அறிவு தெளிவையும் மிகுந்த நம்பிக்கையையும் பிரகாசத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அவைகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன் வந்திருக்கிறேன். இந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நான் சொன்ன கருத்து எந்த அளவிற்கு சரி என்பதை நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்வீர்கள். புதுக்கோட்டையில் ஜெகதீச ஐயர் ராஜலட்சுமி என்கின்ற தாய் தந்தையர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ராஜமையர் செல்லம்மாள், அதாவது இந்த அற்புதத்திற்கு சொந்தமான லலிதா சிவகுமார் என்பவர் கும்பகோணத்திலே வசித்து வருகிறார். இந்த லலிதா சிவகுமாருடைய தாய் தந்தையர்கள்தான் ஜெகதீச ஐயர் என்பவரும் ராஜலட்சுமி என்பவரும். மாமனார் மாமியார் வந்து ராஜமையர் செல்லம்மாள். லலிதா என்கின்ற இந்த பெண்மணியினுடைய பெயரை மற்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கெல்லாம் ஒரு பெற்றோர்கள் வைத்த பெயரை வந்து தங்களுடைய நாக்கின் வசதிக்கு ஏற்ப சிலர் சுருக்கமாக அழைப்பார்கள், சிலர் என்ன நம்ம குடும்பத்திலே அது ஒரு வழக்கத்திற்கு வந்துவிடும். உதாரணத்திற்கு வெங்கடேசன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் வெங்கட் என்று அவனை அழைப்பதும், கோவிந்தன் என்று சொன்னால் கோபி என்று அழைப்பதும், அதாவது மிகச் சுருக்கமாக அந்த பெயரை ஒடித்து பெயனுடைய பெயர் சௌந்தரராஜன், சௌந்தர் என்று தான் அழைப்பார்கள், முழு பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள். இந்த முற்பாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லுவது, விஸ்வநாதன் என்று இருந்தால் விச்சு என்று அந்த பெயரை தன்னுடைய நாக்கின் வசதிக்கு ஏற்ப சுருக்கி சொல்லுவது. இப்படித்தான் லலிதா என்கின்ற பெயரை லல்லி என்று அழைப்பார்கள். பெரியவர் அதை கேள்விப்பட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி நல்ல பெயர் லலிதா என்பது ஒரு அற்புதமாக பெயர், அந்த பெயரை யாரும் லல்லி என்று சொல்லி அதனுடைய ஒலி சிதைவை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது வந்து லலிதாங்கிற பெயருக்கு இருக்கக்கூடிய சிரேஷ்டத்தை அது குறைத்துவிடும், அடுத்தது இந்த பெயருக்கு உண்டான சப்த அலை இருக்கிறதே அதற்கேற்பத்தான் நமக்கு வந்து விஷயங்கள் நடக்கும், ஆகையினால பெயர் என்பது ஒருவருக்கான முகம் போன்றது, அதில் வந்து அவர் எப்படி அட்சதை என்றால் முனைமுறையாக முனை முறியாத அரிசி முழுமையான ஒரு அரிசி, அதுபோல் பெயரும் ஒரு முனைமுறையாத ஒரு அரிசி போல முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்துகிறார். அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு சிறு வயசில் வந்து பெரிய அளவில் ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்து விடுகிறது. அந்த காலத்தில் டைஃபாய்டு ஜுரம் வந்ததுன்னு சொன்னாக்கா படுத்து எடுத்துவிடும், கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் படுக்க வைத்து எவ்வளவு குண்டாக இருக்கின்றவர்கள் கூட இழைத்து துரும்பாக ஆகிவிடுவார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம கேட்கலாம், ஏனென்றால் அது ஒரு கொசுவின் மூலமாக வருகின்ற ஒரு விஷயம், வாயெல்லாம் கசந்து சாப்பிட முடியாமல் போய் டெம்பரேச்சர் அத்தனை சுலபத்திலே குறையாது. இன்றைக்கு நாம் அதை வெற்றி கொள்வதற்கான மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது நான் சொல்லுவது வந்து 1960களில் நடந்த சம்பவம். அதனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொதுவாக பிராமண குடும்பங்களில் இதை போன்ற துயரங்கள் வரும்பொழுது இறை பிரார்த்தனை செய்து கொள்வது, குருநாதர்களிடம் வேண்டிக் கொள்வது என்பதெல்லாம் வழி வழி வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த குடும்பத்திலேயும்
பெரியவர் அவர்தான் இந்த குடும்பத்தவர்களுக்கு ஞான குருவாகவும் குலகுருவாகவும் இருந்து வழிகாட்டுபவர். அவரை இவர்கள் பிரார்த்தித்து கொள்கிறார்கள். பெரியவர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் மருந்துக்கு அப்பால் பட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, அவைகள் வேகமான ஒரு குணப்பாட்டை நமக்கு அளிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்திராட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது, அடுத்தது சிவகவசம், இந்த இரண்டையும் சொல்லி அவர் என்ன செய்கிறார், விபூதியை வைத்துக்கொள்ள சொல்கிறார். அப்படி விபூதியை சொல்ல வைத்துக்கொள்ள அவைகளை சொல்ல சொல்ல குணப்பாடு ரொம்ப வேகமாக ஏற்பட்டு அந்த வியாதியில் இருந்து விலகி அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். இவர்கள் இதனால் ரொம்ப ஒரு பெரியவர் பால் பற்றோடு ரொம்ப நன்றிக்கு உரியவர்களாகவும் இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் இவர்கள் குடும்பமாக சென்று பெரியவரை சந்திக்கும் பொழுது, பெரியவர் சாதாரணமாக தன்னை நாடி வருகின்றவர்களிடம் கால நேரம் நிறைய இருக்கிறது என்று சொன்னால் நலன் விசாரித்து சற்று பேசுவார். நிறைய கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அது நடக்காது. சில நேரங்களில் நமக்கு அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் வாய்க்கும். அது சுற்றுச்சூழல், மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. பாரபட்சமாக நடந்து கொள்ளவே மாட்டார். பிரதம மந்திரிக்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வார். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவனிடமும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வார். அதுதான் நம்ம பெரியவர். அன்றைக்கு இவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைத்தது. அவர் கேட்குறார், எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறார். கும்பகோணத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது பேச்சு அப்படியே வளர்கிறது. கும்பகோணத்திற்கு பக்கத்திலே தானே, இந்த சுற்றுவட்டாரத்திலே தானே வேதாரண்யம் இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். ஆமாம் அப்படிங்கிறார். வேதாரண்யம் என்று சொல்லும்பொழுது என்னெல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார். அங்கே சமுத்திரம் இருக்கிறது, கோடிக்கரை என்று ஒரு மிகப்பெரிய வனாலயம் இருக்கிறது. அங்கே ஏராளமான பறவைகள், மிருகங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய அடர்த்தியான வனப்பரப்பு, அதை சொல்லுகிறார். உடனே அவர் கேட்கிறார், அங்கே கோடி காடு என்று ஒன்று இருக்கிறதா என்று தெரியாதவர் போல கேட்கிறார். உடனே அவர்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த கோடி காட்டுக்குள்ளே மிருகங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார். மான், நரி, காட்டெருமை போன்ற மிருகங்கள் நிறைய உண்டு, சுற்றுலா செல்லுகின்றவர்கள் அவைகளை பார்த்து வந்து சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே சமயம் எதற்கு வேதாரண்யத்தை தொட்டு கோடியக்கரையை தொட்டு கோடி காட்டுக்குள்ளே இவைகளையெல்லாம் பற்றி பெரியவர் கேட்கிறார் என்றும் ஒரு கேள்வியும் ஒரு ஓட்டமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது பெரியவர் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அங்கே அந்த கோடி காட்டுக்குள்ளே குதிரை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். நல்ல காட்டு குதிரைகள் இருக்கிறது, அங்கே நிறைய குதிரைகள் இருக்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்கள் ஒரு குதிரை இந்த மடத்திற்கு என்று எனக்கு வேணும். ஸ்ரீமடத்திலே இதற்கு முன்பு ஒரு குதிரை இருந்தது, அது இறந்து விட்டது. அதனால் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா என கேட்டு ஒரு குதிரை எனக்கு வேணும். அதிலும் நாட்டிய குதிரையாக இருந்தால் அது மிக நல்லது. ஏன்னா அம்பாள் வீதி விழா வரும்பொழுது யானை வரும், ரிஷபம் வரும், அப்போ குதிரையும் வந்து அது நடனமாடி கொண்டு வருவது என்பது அந்த ஊர்வலத்திலே வந்து ஒரு அழகு ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். அதனாலே அவர் வந்து நாட்டிய குதிரையாக இருந்தால் நல்லது என்று அவர் எடுத்து சொல்கிறார். உடனே பெரியவர் கேட்காததை கேட்டிருக்கிறார், நம்மளை மதித்து கேட்டிருக்கிறார். ஆகையினால எப்பாடுபட்டாவது குதிரையை வந்து நாம் வந்து பிடித்து கொண்டு தந்துவிட வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதாவது இப்போ அந்த காலத்தில் குதிரை வியாபாரம், தனியாக சந்தை இருக்கும், அந்த சந்தையில் போய் வாங்கலாம். ஆனால் இங்கே இவர் காட்டுக்குள்ளே இருந்து காட்டுக்குள்ளே திரிகிற அந்த ஒன்றை எனக்கு பிடித்து கொண்டு வந்து மடத்திற்கென்று தர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். குதிரை வாங்குவது என்பது ஒரு பெரிய கலை. திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பாக திருவாசகம் தந்த மாணிக்கவாசகருடைய வரலாற்றுக்குள்ளே குதிரையை பற்றின விஷயங்களை எல்லாம் நாம் வந்து விலாவரியாக பார்க்கலாம். அவர் குதிரை வாங்க போய் அந்த பரியெல்லாம் நரியான கதை என்பது அங்கே ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்கப்பட்ட பாடு, குதிரை மேலே அவனுக்கு இருந்த விருப்பம், அந்த குதிரைகள் மதுரை தெருவீதிகளிலே வந்த விதம் என்று ரொம்ப அற்புதமாக திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் வெகு அழகாக எழுதியிருப்பார். அதனால் குதிரை என்பது ஒரு ஆன்மீக நெறிப்பாட்டிலே, ஒரு ஆலயத்தில், குறிப்பாக ஒரு மடத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடிய ஒன்று. அதை பெரியவர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் காரணம் இருக்கிறது. எப்பாடுபட்டாவது அந்த குதிரையை வாங்கி வந்து தந்துவிட வேண்டும் என்று லலிதா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்
முடிவுக்கு வருகிறார்கள். எதற்கு பெரியவர் வந்து குதிரையை கேட்டார், அதை வாங்கி தருவது என்பது என்ன அத்தனை ஒரு பெரிய விஷயமா, அந்த குதிரையினாலே ஆகப்போவது என்ன என்கின்ற கிளை கேள்விகள் இதை தொட்டு நிறைய இருக்கிறது. இவைகளுக்கான விடையோடு இவைகளுக்கு பின்புலத்திலே சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு பேருண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்காக நாளை வரை காத்திருந்தோம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.